ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி பார்க்க போகிறோன்னா, அழகுக்கு அழகை சேர்க்கும் பூக்கள் எதுன்னா, நமக்கு யோசிக்கிறப்போ முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ரோஜாப்பூ, குங்குமப்பூ, செம்பருத்தி. மலரை போன்ற மென்மையான சருமத்தை நிச்சயமாக நாமும் பெறலாம். முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், பிம்பிள்ஸு, டெட்செல், இது எல்லாத்தையுமே நீக்கி நம்மளுடைய ஃபேஸை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிளாஸ் ஸ்கின் மாதிரி கொண்டு வரதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பியூட்டி டிப்ஸில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் கூட பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு நான் செம்பருத்தி பூவில் 5 பூ நான் எடுத்திருக்கேன். இதோடைய இதழ், செம்பருத்தி பூவுடைய இதழை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து தங்க பஸ்பானும் கூறுவாங்க, பலவித மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது என்ற ஆய்வில் கூட இதை குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்மளுடைய ஃபேஸில் கூட நல்ல க்ளோவிங்கை கொடுக்குற ஒரு சூப்பரான பூ இது. நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்த தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் தூர போடுவோம், ஆனால் இதுலேயும் வந்து ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோவிங் பண்ணி கொடுக்கும். இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ மசாஜ் கொடுத்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். இதில் நம்ம வந்து செம்பருத்தி பூவை வந்து ஆட் பண்ணியிருப்போம். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பசையை வந்து நீக்கும். இது வந்து ஸ்கின்னை வந்து நல்ல ஈரப்பதமாக வைக்கும். அதே மாதிரி முகத்தில் வந்து தனி தேஜஸை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணி வந்து எடுத்துருப்போம். இது வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய முக சுருக்கங்களை வந்து நீக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு பெரிய போல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டெட்ஸில் கூட வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா வந்து க்ளோவிங் ஸ்கின்னாக வந்து மாற்றும். இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ இருக்குது. இதில் இருக்கிற ஸ்டார்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு கூட நல்லா யூஸாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்ல கிளாஸ் ஸ்கின்னாக மாற்றும். இந்த பேக் வந்து நீங்கள் கண்ணை சுற்றி கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கருவளையம் இருந்துச்சுன்னா அது கூட சரியாகும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் அந்த ஃபேஸ் பேக்கை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் தான் நம்ம வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா அது கூட வந்து இதனால் ரிமூவ் ஆகும். இந்த ஃபேஸ் பேக்னால டெட்ஸில் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணுறப்போ ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் கொடுக்கும். உங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம். காஞ்சதுக்கு அப்புறமா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நான் என்னுடைய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு. இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு தொட்டு பார்க்குறப்பவே தெரியும், ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து ரெகுலராக இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு 1 வீக்லேயே வந்து ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்கின் மாதிரி ஆகும். முகம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு கண்ணாடி போல் மின்னும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.